வணக்கம். இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ்ல இசை அப்படிங்கிற ஒண்ணு நம்மளோட வாழ்க்கையிலே கலந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்னதான் ராக்கு ஜாஸ்னு வெஸ்டர்ன் சைடு நிறைய பாட்டுகள் வந்தாலும் இன்னைக்கும் மக்கள் இசை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வரக்கூடிய சந்தோஷமே தனிதான். இந்த வீடியோல மக்கள் இசைய திரும்பவும் புதுப்பிச்சு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய மக்கள் கிட்ட சூப்பர் சிங்கர் மூலமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரு அழகான கப்பு செந்தில் ராஜலட்சுமி இவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி போட்டோஸ் தான் பார்க்க போறோம். எனது கூடவே சேர்ந்து அவங்களுடைய காதல் கதை, திருமணமான கதை, அவங்களுடைய குடும்பம், இப்படி பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். செந்தில் ராஜலட்சுமி இவங்களுடைய திருமணம் 23 மே 2012 நடக்குது. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. மகன் பேர் கவின் ராஜா, மகள் பேர் நர்த்தனஸ்ரீ. செந்தில் அண்ட் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் பத்தி தனித்தனியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, செந்தில் அவங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம் அண்ட் ராஜலட்சுமியோடது நெசவு குடும்பம். செந்தில் கணேஷ் இவங்களோட கூட பிறந்தவங்க. ஒரு அக்கா ரெண்டு தங்கைகள். அக்காவோட பேரு சித்ரை செல்வி அண்ட் அவங்களுடைய கணவர் செல்ல தங்கையா. செல்ல தங்கையா தான் நம்முடைய செந்தில் கணேஷ் அவங்களுக்கு இசை குருவா இருந்திருக்காரு. அண்ட் அவருடைய ஆசை அப்படிங்கிறது டைரக்ஷன் சைட்ல தான். செந்தில் கணேஷ் அவங்கள ஹீரோவா வச்சு ரெண்டு படங்கள் திருடு போகாத மனசு, கரிமுகன் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணிருக்காரு. ராஜலட்சுமி அவங்களோட கூட பிறந்தவங்க. ஒரு தங்கை ஒரு தம்பி. தங்கையோட பேரு கலைவாணி. கலைவாணி அவங்க கூட நிறைய பாட்டுக்கள்லாம் ரொம்ப சூப்பரா பாடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட வாய்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரொம்ப போல்டா இருக்கும் ராஜி அவங்களோட வாய்ஸ் அண்ட் கலைவாணி அவங்களோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே சூப்பரா பாடுறாங்கல்ல. செந்தில் அவர்கள் தன்னுடைய 8வது வயசுல இருந்தே மக்கள் இசையை பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நம்மளுடைய ராஜலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய மேடைகள்ல பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனா 10ஆம் வகுப்புக்கு அப்புறமா தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற ஒன்ன கத்துக்கிட்டு பாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் கணேஷ் அவங்களுடைய ஒரு புதுக்கோடையில் இருக்கக்கூடிய கலபம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அண்ட் ராஜி அவங்களுடைய ஒரு திண்டுக்கல். இப்படி ரெண்டு பேருமே வெவ்வேறு பின்னணி சூழல்ல வளர்ந்து வந்தாலும் ரெண்டு பேருக்கிட இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கு. ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே அவங்களோட வீட்டின் தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் இசை அப்படிங்கிறது தான். ராஜி அவங்கள நம்மள நிறைய பேருக்கு ஒரு மக்கள் இசை பாடகியா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க பாடகி அப்படிங்கறத தாண்டி பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்றத்துக்கு நடுவர், தொகுப்பாளராகவும் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செந்தில் அவங்களுடைய ஒரு கலபம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் திருவிழா நடைபெற இருந்துச்சு. அந்த திருவிழாக்கு கச்சேரி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எப்ப பார்த்தாலும் நம்மளே பாடிட்டு இருக்கோமே, நம்ம ஏன் வெளியில இருந்து ஆளுங்களை வர வச்சு பாட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அண்ட் அந்த டைம்ல தான் ராஜி அவங்க முதல் முறையா கலபம் கிராமத்துக்கு பாடவும் போறாங்க. முதல் முறையா பாடும் போதே 2-3 பாட்டுகள் செந்தில் அவங்களோட தான் ஜோடியா பாடியிருக்காங்க. அண்ட் ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. 2-3 கச்சேரிகள் சேர்ந்து பாடும் போதே செந்திலுக்கு ராஜி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அண்ட் இவருடைய விருப்பத்தை அவரோட தங்கச்சி மூலமா ராஜிக்கு சொல்லியும் அனுப்புறாரு. அவருடைய தங்கச்சி வந்து ராஜி அவங்க கிட்ட சொன்னதுமே அவங்களோட பதில் இல்லைங்க, என்னோட வீட்டிலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் நிறைய கச்சேரிகள்ல செந்தில் அவங்களோட பாட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அண்ட் இந்த காலகட்டத்துல ராஜி அவங்களுக்கும் செந்தில ரொம்பவே பிடிச்சு போயிடுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சுட்டு ராஜி அவர்கள் எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறமா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜலட்சுமி தான் அவங்களோட வீட்டின் தலைமை பொறுப்பையும் ஏத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம போய் திருமணம் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு யோசிச்சு, அண்ட் இவங்களோட திருமணம்க்கு முன்னாடியே அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. செந்திலும் ராஜியும் காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க அம்மாவோட காதுக்கும் இந்த விஷயம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா ராஜி அவங்க கிட்ட நேரடியாக பேசாம நிறைய பேர் மூலமா சொல்லி பார்க்குறாங்க இந்த காதல் வேணாம் விட்டுட சொல்லி. ஆனால் ராஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேரடியாக கடைசி வரைக்கும் ராஜி அவங்க கிட்ட யாருமே பேசலை. அவங்க அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடைக்கல அவங்க அப்பாவும் அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி. ஸோ அதனால இவங்களே ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் அவங்களோட வீட்டில் மட்டும் சொல்லிடுறாங்க. அண்ட் செந்தில் அவங்களோட வீட்டில் கல்யாண ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய குடும்பம் இருக்கு, அண்ட் இன்னொரு பக்கம் தன்னுடைய காதல் கணவர் இருக்காங்க. எந்த பக்கம் போறது அப்படிங்கிறது ராஜி அவங்களுக்கு பெரிய தடுமாற்றமாக தான் அந்த டைம்ல இருந்திருக்கு. பட் தென் நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் சாப்பாடுக்கு எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ அரிசியும் அவங்களுக்கு ஒரு அரசு அவரில் செயின் போட்டிருந்தாங்களாம். அந்த நகையையும் அடகு வச்சுட்டு அதுக்கான காசையும் வீட்டில் கொடுத்துட்டு கிளம்புறமா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு வந்திருக்காங்க. எப்படியும் இப்போ நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் 2 மாசமாவது கோவத்தோடு இருக்க மாட்டாங்களா, நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தோணுச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் எப்படியாவது சமாதானப்படுத்தி அங்கே வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ராஜி அவங்க இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. என்னதான் ராஜி அவங்களோட வீட்டில் சம்மதிக்கல அப்படின்னு சொன்னால் கூட ராஜி அவங்களுக்கும் செந்திலுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ராஜி அவங்களோட வீட்டிலேருந்து அவங்களோட தம்பி, அவங்களோட அண்ணா, அதுக்கப்புறம் அவங்க தங்கையோட கணவர், இப்படி நிறைய பேர் அந்த திருமணத்துக்கும் போயிருந்தாங்க.
ராஜி நினைச்ச மாதிரி 2 மாசம் கூட அந்த கோவம் தாக்கு பிடிக்கல. ஒரே மாசத்துல அவங்களுடைய அம்மா ராஜி அவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அப்பாக்கு தான் கோவம் அதிகமா இருந்துச்சு, அதுவுமே போக போக தணிஞ்சிருச்சு. அடுத்ததா சூப்பர் சிங்கருக்கு அவங்களோட என்ட்ரி. சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்கும்போது அது சூப்பர் சிங்கருக்கான ஆடிஷன் அப்படின்னே தெரியாம போய் கலந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் செந்திலும் ராஜலட்சுமியும். ஏதோ நாட்டுப்புற பாட்டுக்கான ஆடிஷன் அப்படின்னு நினைச்சுதான் போய் அவங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் அங்கே பாடியிருக்காங்க. பட் விஜய் டிவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மக்கள் இசை ரொம்பவே பிடிச்சி போனதுனால, அதுவும் நம்ம வளர விடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது சூப்பரான இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்திருந்தாங்க. ஐ திங்க் சினிமா பாடல்களுக்கு ஈக்குவலாக இவங்க ரெண்டு பேருடைய நாட்டுப்புற பாடல்கள், அதாவது மக்கள் இசையும் நிறைய மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிடித்த ஒரு பேராகவே செந்தில் கணேஷும் ராஜலட்சுமியும் மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய பாடல்கள் ஆகட்டும், நிறைய இமோஷனலான விஷயங்கள், நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் அதில் நிறைஞ்சிருந்துச்சு. சூப்பர் சிங்கர் சீசன் 6 அப்புறமா நிறைய திரைப்படங்கள்லையும் செந்திலும் ராஜலட்சுமியும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமராஜா, அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின்ல சின்ன மச்சன் அப்படிங்கிற பாட்டு சூப்பர் சிங்கர்ல அவங்க பாடும்போதே பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு பிரபுதேவா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணி அவர் டான்ஸும் ஆடிருந்திருப்பாரு. அதே மாதிரி ஜி தமிழில் சரிகம பாடல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ராக் ஸ்டார் ரமணி அம்மாள், அவங்களும் சேர்ந்து செந்தில் கணேஷ் அவங்க காப்பான் படத்தில் பாடியிருக்காங்க. அண்ட் விஸ்வாசம்ல டங்கா டங்கா செந்திலும் ராஜியும் பாடியிருப்பாங்க. நிறைய திரைப்பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் மக்கள் இசையை இன்னும் விடாமல் எம்டி பிப்பர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தன்னுடைய மக்கள் இசை பயணம் அண்ட் மக்கள் இசை பாடல்கள் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. நிறைய வ்ளாக்ஸும் போட்டுட்ருக்காங்க. செந்தில் அண்ட் ராஜலட்சுமி இவங்களுடைய ஃபேவரட்டான பாட்டு உங்களுக்கு என்ன? நாட்டுப்புற பாடலா இல்லை அவங்க சினிமாவில் பாடிருக்கக்கூடிய பாடலா? இன்கேஸ் அவங்களுடைய மக்கள் இசை பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த பாட்டு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நம்மளும் நம்மளோட சார்பாக மக்கள் இசைக்கும் மக்கள் இசை கலைஞர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.